ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கேப்பாடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கேரட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு, கேப்ப மாவு கூட ஆட் பண்ணி அடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கேப்ப மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு போட்டு தான் இது பண்ணியிருந்தோம். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா நமக்கு உப்பு எல்லாம் நல்லாமே கலந்துருக்கும் இல்லையா. இனி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றாதீங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. கேப்ப மாவு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து நீங்கள் அடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த அடையை சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சூட்டபிளாக இருக்கும். முருங்கைக்கீரைலாம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். சத்தான ராகி அடை. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இலை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு போல் எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல் சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கேப்பாடை, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரியட்டும். இதை மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். அடைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். இந்த சைடும் நம்ம பொரிய விடுவோம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த சைடு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நமக்கு நல்லா பொரிஞ்சிருக்கு. பாருங்கள், மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஹெல்த்தியான கேப்பாடை நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள். இது ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். இந்த ராகியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா, மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.